அர்ஜுனா விருது பெற்ற குத்துச்சண்டை வீரர் மனோஜ்குமார் தனக்கு கிடைத்த விருது கபில் தேவுக்கு கிடைத்த சரியான பதிலடி என்று கூறினார். இந்திய குத்துச்சண்டை வீரர் மனோஜ்குமாருக்கு மத்திய அரசின் சார்பில் அர்ஜுனா விருது டெல்லியில் புதனன்று வழங்கப்பட்டது. விருது சான்றிதழ் மற்றும் கேடயத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் வழங்கினார். பின்னர் பேட்டியளித்த மனோஜ்குமார் 2010 காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தன்னுடைய பெயரை கபில் தேவ் தலைமையிலான அர்ஜுனா விருது தேர்வு குழு கருத்தில் கொள்ளாததை சுட்டிக்காட்டினார். இப்போது தனக்கு விருது கிடைத்திருப்பது கபில் தேவுக்கு கிடைத்த சரியான பதிலடி என்ற மனோஜ் कुमार कोरिनार देखिए काफी खुशी है। मेरे आत्मसम्मान की लड़ाई थी, नहीं तो अभी तो मुझे मिला है ये। अगर ये नहीं मिलता तो दुनिया ये सोचती कि ऐसे ही बोल रहा है तो ऐसे ही चिल्ला रहा है। लेकिन उसके लिए मैं सभी भारतीयों को कहना चाहूंगा कि सभी खिलाड़ियों को बताना चाहूंगा कि मेरे माध्यम से उनका रास्ता खुल गया है। आगे किसी खिलाड़ी के साथ जो मेरे साथ हुआ है ऐसा किसी के साथ नहीं होगा। बिल्कुल ये करारा जवाब कपिल देव जी को है, जिन्होंने 19 तारीख को मीटिंग रखी गई और उसमें साफ मना कर दिया मुझे अर्जुन अवार्ड देने से। காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற தன்னை புறக்கணித்துவிட்டு வெண்கலம் வென்ற வீரர் ஜெய் பகவானுக்கு அர்ஜுனா விருது வழங்க விருது குழு பரிந்துரைத்ததை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனோஜ்குமார் வழக்கு தொடுத்தார். வழக்கு மனோஜ்குமாருக்கு சாதகமாக அமையவே அவருக்கு தற்போது விருது வழங்கப்பட்டுள்ளது.